எல்லோருக்கும் வணக்கங்க. ஒரு ஒரு மாதமாகவே எல்லோருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ஒரு நாலு நாளாக பேசி அழுது அழுது தீர்த்தாச்சு. முக்கியமாக ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ சே எனி திங் எல்ஸ், நான் சொல்ல நினச்சது வந்து சரண் இஸ் லைக் மை ஓன் பிரதர். யூ ஹவ் பீன் ரியலி ஸ்ட்ராங் சார். எவ்ரிடே வி ஹவ் பீன் ப்ரேயிங் ஃபார் யூ. ஏன்னா அது எவ்வளோ கஷ்டமான பொசிஷனில் நீங்கள் இருந்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஐ நோ ஹவ் ஐ நோ த பெயின் ஆஃப் லூசிங் எ ஃபாதர். ஸோ இங்கே வந்து த பெயின் ஆஃப் லூசிங் எ ஃபாதர், த பெயின் ஆஃப் லூசிங் எ லெஜண்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜஸும் எல்லாருமே ஃபீல் பண்ணி எழுதுனது வந்து எஸ்பிபி சார் நாங்கள் லூஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணல, எங்கள் வீட்டில் ஒரு ஃபாதரை லூஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோன்னு எல்லாருமே போட்டுருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி அவர் நம்ம மனசுலேயே இருக்கார். நான் ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட் ஹேப்பன் தி நெக்ஸ்ட் மார்னிங் வென் ஐ வோக் அப் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஒன் திங் விச் அப்படியே எழுந்திருக்கும் போது அந்த ஃபீலிங் வந்துச்சு. அது என்னென்னா, இன் மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ் வி ஹவ் நெவர் நோன் எ டே வித்தவுட் பாலு சார் இன் திஸ் ஃபிசிக்கல் வேர்ல்டு. நான் இன்னைக்கு எந்திரிக்கும் போது நினச்சோம் இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸில் வந்து இதுதான் முதல் நாளோ, பாலு சார் இல்லாத இன்னொரு உலகத்துக்கு நம்மலாம் போயிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. ஏன்னா பிறந்ததுலாம் அவரோட பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறோம். எங்கள் அம்மா வந்து டெய்லி வந்து அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஸ்பிபி சார் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் இஸ் ஐ திங்க் இட்ஸ் மச் பியாண்ட் தட் கேன் பி டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். நீங்கள் இங்கே இருக்கு சார், அப்பா கூப்பிட்றேன்னா இட்ஸ் எட் இல்லை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண, பிகாஸ் யூ நியூ மை ஃபாதர் தட் டைம் ஹேட் அ வாக்கிங் ப்ராப்ளம், ஹி வாஸ் இன் த வீல் சேர். ஸோ டக்குன்னு ஸ்டெப்ஸ் இறங்கி பாலு சார் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அப்புறம் சொன்னேன், சார் ஹாலில் உட்காருங்க சார், பெட்ரூமில் இருக்கார், கூப்பிட்றேன்னா எங்கள் அம்மா வந்து ஐயோ பாலு சார் வந்துட்டார், வீடெல்லாம் நீட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அன்பாக பேசுவார்னா எங்கள் அம்மா கிட்ட சொன்னார், தள்ளி இது நான் இல்லிக்க தள்ளினா தாய்னு தெலுங்கில் அம்மா தள்ளி அப்படின்னு பேசுவாங்க. ஒரு சொந்த தங்கச்சிக்கிட்ட சொந்த மகக்கிட்ட பேசுகிற மாதிரி, தள்ளி இது நான் இல்லிக்காதான் நீ என் ராக்கோடு தான் ஏன்ட்டி சத்தியமூர்த்தி எக்கடா டெக்கா. ஹி கேம் இன் டு த பெட்ரூம், ஹி சாட் வித் அப்பா அண்டு ரொம்ப நேரம் பேசிட்டு நாங்கள்லாம் நிற்கும்போது அவர் செல்ஃபோன் எடுத்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறார். யுவர் ஃபேமிலி லுக்ஸ் வெரி ஸ்வீட்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தட் ஹி ஃபார்வர்டட் ஆல் திஸ். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அவரோட வந்து நான் வென் ஐ பிகேம் விசிட்டர் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு பாலு சார் தான் பாடணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு. வென் ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேவிங்கிற ஃபர்ஸ்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் பாட் நிஜமாகவே பாலு சார் கூட தான் ரெக்கார்ட் பண்ணேன், பாலு சாரோட ஸ்டுடியோலேயே ரெக்கார்ட் பண்ணேன். அப்போலேருந்து அவரோட அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி டில்லி வென் டு த ஹாஸ்பிட்டல் ஆல்சோ எவ்ரிடே ஏதாவது மெசேஜ், அவர் பர்த்டேக்கு வீடியோ மெசேஜ்லாம் போட்டால் கூட உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவார், நான் என்ன கொடுக்குறது நீங்கள்லாம் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக அப்படின்னு. சார் நான் சொல்வேன், சார் நீங்கள் எங்களுக்கு எல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் சார், நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க, அதனால தான் நாங்கள்லாம் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு. அப்படியே லாஸ்ட் இயர் வி ஆர் டிரைவிங் ஃப்ரம் சென்னை டு ஹைதராபாத், ஒரு 8 to 10 ஹவர்ஸ் ஆஃப் டிரைவ் பாலு சாரோட பாட்டு போட்டு போயிட்டே இருக்கும். பாலு சார் இளையராஜா சார் இவங்க காம்பினேஷனில் வந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நாங்கள் நினச்சோம் எப்படி இவர் இப்படி பாடுறாரு. அதாவது எவ்ரி எமோஷன், 10 hours ஆஃப் சாங்ஸ் அண்ட் ஸ்டில் எமோஷன்ஸ் ஆர் லெஃப்ட். ஸோ ஐ திங்க் நம்மளால் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக வி ஓன்லி ஹாவ் டு செலிப்ரேட் பாலு சாரோட லைஃப் அண்ட் வி ஆல் ஹாவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் கிரேட் லெஜண்ட் ஃபார் being what he was and for teaching what he taught us. I had great opportunities of sharing stage with him. Oru paadutha theekanga oru pandra and reality show la enna guest ah kooptirundaru Vizag poirundha and adula avaru vandha enna introduce pandraru stage la adala vandha nenacha enakku pulla irukum. So ivlo varshama avaru kuda work panni avaru kuda ivlo songs record panna appuram kuda avaru paatha udane edho oru bayam, oru that is respect. பட் அது எப்பவுமே வந்து ஹி வாஸ் ஆல்வேஸ் வெரி வெரி சிம்பிள் டு எவ்ரி ஒன், ஸோ டவுன் டு எர்த். இவர் சொன்ன மாதிரி யாரோ சொன்னியிருந்தாங்க, இப்போது அவரை கோவப்பட்டு யாருமே பார்த்ததே இல்லை மேபி, ஏன்னா அவர் கோவமே வராது அந்த அளவுக்கு. ஹி வாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட். தேங்க்யூ பாலு சார், வி லவ் யூ ஃபார் எவர். எனக்கு மிக மிகப்பெரிய வருத்தம் ஒன்று என்னென்னா, லாஸ்ட் டைம் அவர் பர்த்டேக்கும் இப்போது அதுக்கு ஆக்சுவலி பர்த்டேக்கு அவர் ஊரில் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து வீட்டில் போய் மீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா படங்கள் நிறைய படங்கள் பற்றி அதை பற்றி மியூசிக் பற்றிலாம் பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கிளம்பும் போது சொன்னார்,
தேவி உங்க அப்பாக்காக நீ பண்ண பாட்டு வந்து ரொம்ப அழகா இருக்கு, அது வந்து எங்களோட பசங்களுக்கும் எனக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அந்த அந்த சாங் வந்து சும்மா ஃபன்னுக்காக அந்த சரதாகான்வாங்க தெலுங்குல, அதாவது சும்மா அது வந்து அந்த பாட்டு வந்து என் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்கணும். எனக்கு அப்படியே ஐ காட் டியர்ஸ் அண்ட் ஐ ஃபெலட் இஸ் ஃபீட். சார் பாலு சார் வந்து இப்படி சொல்கிறதா, இது வந்து வாழ்க்கையில் நடந்திருக்காது அப்படின்னு. ஆஃப்டர் தட் வி ஃபாலோட் ஹிம் அப், பட் நோயிங் ஹிம் ஹி வாஸ் நெவர் ஃப்ரீ, ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி. சந்து சார் ஃபோன், சந்துவை கூட கூப்பிட்டு சொன்னார், சந்து தேவியை ஃபாலோ பண்ணிக்க போகலாம், நம்ம ஸ்டுடியோக்கு வரேன்னு சொன்னார். ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணோம், பட் ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி, யூனோ, வித் ஷோஸ் அண்ட் ரியாலிட்டி ஷோஸ். அதுக்குள்ளே இந்த லாக்டவுன் வந்துருச்சு, பட் வி நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் லாக்டவுன் வில் டேர்ன் அப் திங்ஸ் லைக் திஸ். பட் ஸ்டில் ஐ ஆம் ஸோ கிளாட் அண்ட் proud that I am blessed to have been a part of Balu sir's journey, and that I have worked with him and I have got his blessings. And nariya events la vandu na illada time la enoda paattu la paadumbodhu avarku enna avasiyam, devi vandu ipdi, devi vandu apdi avanga appa amma nalla paathupa nalla pa ipdi ella sollirukadhu nariya per forward pannidhu enakke theriyudhu. Appadi patta or legend ipdi enna pathi la pesungra avasiyame illa. That only shows his pure love. He's an example of greatness. He is an example of unmatchable talent. He is an example of pure love. There was never an SPB before. There can never be an SPB after. We should only be thankful to God for sending someone like him to this earth to entertain us. And noru vishayam sollanum, Charan vandu enakku oru song pannaru manmadurungra padathula. In fact, we have worked on a lot of songs, Charan and I. And nenu nenu galene ninna monnala appadina beautifully had sung that song, and enak romba nalla nyabagam adu release aana apra Balu sir enak phone pannindar. So generally direct ah phone pannala pesnadala kedaiyad Balu sir kitta, appala panna udane enak romba padar sir sir na romba nalla pannirukama Charanu romba nalla padika, both of you have really done a great job nu solli bless pannara Charan. Like everyone is saying, I think neenga production pandringa ellam pandringa, but I think you also, it's your duty now to give more time for singing, and we want to listen to more songs in your voice. And appa is going to be watching you, and we are going to listen to him through your voice. And like always, he signs off saying God bless. SPB sir will bless us, and he's always watching us. Thank you, thank you, thank you, Devi.